வெல்கம் டு ராஜதி ஃபேமிலி கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து காரச்சாரமான இட்லி பஜ்ஜி எப்படி பண்ணலாங்கிறத பத்தி நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஈவினிங் ஸ்நாக் சுட சுட நல்ல அப்படியே ஸ்பைசியான இட்லி பஜ்ஜி பண்ண போறேன். பார்க்கலாம் வாங்க. ஒரு கொதி வர காரச்சாரமான பஜ்ஜி போட்டு காமிக்க போறேன். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு கிண்ணம் இல்லைன்னா இந்த மாதிரி டம்ளர் எடுத்துட்டு இதோட ஓரம் எல்லாம் நான் இப்போ வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய், எந்த எண்ணெய் வேணால் நீங்கள் தடவிக்கலாம், நல்லெண்ணெயை ஓரமெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ தான் அந்த இட்லி எடுக்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கிட்ட இட்லி மாவு இருக்குது. ஸோ நான் வந்து அந்த இட்லி மாவில் 2 கரண்டி இட்லி மாவு எடுத்திருக்கேன். இப்போது இட்லி மாவு இருக்குது, எங்கிட்ட இட்லி மாவு இருக்குது, பட் லெஃப்ட் ஓவர் இட்லி இல்லை. ஆனால் எனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்றைக்கி வேணும், அதனால் என்ன பண்ணேன், 2 கரண்டி இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா இப்படி கரைச்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த நம்ம எண்ணெயெல்லாம் தடவி வச்சுருக்கிற அந்த கப்பில் நான் அதை அப்படியே அதை ஊற்றிட்டு வச்சிடலாம். மைக்ரோவேவில் வைக்க போகிறோம். இதை பாதி மட்டும் ஊற்றிடுங்க, ஏன்னா அதுக்கப்புறம் அது வந்து நல்லா உப்பி வரதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அதனால் இப்போ இந்த மாவு உள்ளே வந்து 3 நிமிஷம் வைப்பேன். ஆனால் உங்கள் மைக்ரோவேவோட தன்மையை பொறுத்து நீங்கள் அதை வச்சுக்கலாம். நான் இப்போ 3 மினிட்ஸ் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வச்ச அந்த இது இட்லி நல்ல உப்பி இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு இட்லி தான் பெருசாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போது இந்த இட்லி கிடச்சாச்சு நமக்கு, ஒட்டாமல் வந்திருக்கேன்னா நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணோம். இதை இப்போ நம்ம நறுக்க போகிறோம். நல்ல அழகாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கு. அருமை. உங்களுக்கு வேணால் அதை வந்து இது பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக கூட நீங்கள் ஷேப்பாக பண்ணிக்கலாம். பட் நிறைய எனக்கு குட்டி குட்டி பஜ்ஜி வேணுங்கிறனால இந்த ஷேப்பாக பாருங்கள் இப்படி பண்ணியிருக்கோம். நல்லா அழகாக டோக்லா மாதிரி நல்லா இருக்குது. இந்த சாஃப்ட் கடலை மாவு நான் இந்த இதில் வந்து நான் 2 கப்பு போடுறேன். அதே கப்பில் வந்து அரிசி மாவு 1 கப்பு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கலருக்கோசரம் காஷ்மீர் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் போடுவேன். ஏன்னா எப்பொழுதுமே மாவு பஜ்ஜி மாவு பண்ணும்பொழுது கொஞ்சம் லெமன் ஜூஸ், சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் தண்ணி நல்லா, அதாவது நம்ம இட்லி மாவு பதத்தில் நம்ம வந்து கலந்துக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் பஜ்ஜி போட்டு எடுக்கிற அளவுக்கு போதும். பாருங்க இந்த பதத்தில் நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சாச்சு. குட்டி இதை போட்டு பார்த்தோம் பாருங்க எப்படி அது ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ அதை துவச்சி துவச்சி அந்த மாவை அந்த இட்லி பீசஸில் துவச்சி துவச்சி இப்போ பஜ்ஜி ஆட்டை போடுறோம்.
சூப்பர். நம்ம எடுத்து வச்ச எல்லா இட்லி பீசஸும் எடுத்தாச்சு. ஒரே ஒரு இட்லியில எவ்வளவு இட்லி பஜ்ஜி வந்திருக்குன்னு பாத்தீங்களா? அருமை. அருமையான இட்லி பஜ்ஜி ரெடி. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ஒரே இட்லி தான், அதுவும் ஈஸியா மைக்ரோவேவ்ல பண்ணிட்டோம். சோ எவ்வளவு வந்திருக்கு இதை பார்த்தா சொல்லவே மாட்டேங்க. பாருங்க இப்படி உள்ள பாருங்க, இட்லியோட பீசஸ் ஆவி பறக்குது. அருமையான இட்லி பஜ்ஜி. சி, நான் என்ன பண்ண போறேன், இதை டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ சாஸ்ல தொட்டு சூடு சூடு ரொம்ப சூப்பர். நல்ல சுட சுட சுட. எந்த காலத்துலயும் சரி, குளிர்காலமா இருந்தாலும் சரி, வெயில் காலமா இருந்தாலும் சரி, சுட சுட ஒரே ஒரு இட்லி இருந்தா போதும். ரொம்ப அழகா பண்ணி சாப்பிட முடியும். அது மட்டும் இல்ல, நீங்க இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு சப்பாத்தி இருந்தா கூட நீங்க அது இந்த மாதிரி கட் பண்ணி அழகா போட்டு சாப்பிடலாம். இதே நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், இந்த மாதிரி கடலை மாவு இந்த ப்ரொபோர்ஷன்ல வந்து ஃபுல் மசாலா, கரம் மசாலா இதெல்லாம் போட்டு மாவாவே ட்ரை மாவு வச்சுப்பேன் நான் என்னோட ஃப்ரிட்ஜ்ல. எக்ஸ்ட்ரா ரெண்டு சப்பாத்தி இருந்தாலும் அது ஒரு சப்பாத்தி எட்டு பீஸ் ஆகும். ரெண்டு சப்பாத்தின்னா 16 பீஸ் கிடைக்கும். 16 பஜ்ஜி வந்துடும். அழகா டக்கு டக்கு டக்குன்னு பண்ணலாம். எல்லா விதத்திலயும் இது பண்ண முடியும். எவ்வளவு ஈஸியானது. ரொம்ப நம்ம காசு வந்து அவ்வளவு செலவழிக்கவே வேண்டாம். வீட்டுக்குள்ளேயே அருமையான ஸ்நாக்ஸ், சுவையான சூப்பரான எக்கனாமிக்கா இருக்கிற மாதிரி ஒரு டிஃபன் கொடுத்துருக்கேன். பாருங்க இந்த ஃபுட் டிப் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த மாவெல்லாம் வச்சுக்கிறது அருமையா பண்ணி சாப்பிடலாம். அதாவது நம்ம யாராவது திடீர்னு வீட்டுக்கு விருந்தினர் வராங்க, நம்ம என்ன பண்ணுவோம், வச்சுட்டோம் அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு ஒண்ணு என்ன கொடுக்கறதுன்னு தெரியல தெரியும்போது கவலைப்படாதீங்க. ரெண்டு சப்பாத்தி இருந்தாலும் போதும், ஒரே இட்லி பண்ணல மாவு இருந்தா டக்குன்னு வைப்பீங்க, இந்த மாதிரி பண்ணிடுவீங்க. இந்த புட்டிப்போட சேர்ந்து நீங்க இந்த மாதிரி சுவையானது பண்ணி சாப்பிட முடியும் இட்லியோட எல்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.